ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி மதியில் 720 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 101.4 பண்பல இணை ஒலிபரப்பு. இசைப்பேருரை ருக்மணி கல்யாணம். நிகழ்த்தியவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த ஜனகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம சத்குரு மகாராஜ் கீ ஜெய. நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நம நமோ நம சத்குருப்ய சத்குருப்யோ நமோ நம கலையே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரு முரளிதரம் பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாச அம்பரீஷ சுகசௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் ஞானிமான் பரம பாகவதான் ஸ்மரமி. முரளீ மண்டித கரகமலம் முனிஜனமோகனம் வித்யஸ்த பாதம் மனமாலாதாரிணம் பிரேம பக்தமண்டல நித்ய கீர்த்திதம் ஸ்ரீதே கவரதம் ஆஶ்ரயேஹம் யோந்தஃ ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ருசுக்தாம் சஜீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னா அல்யாம் ஷடஸ்த சரணஶ்ரவணத்வகாதீன் ப்ரணால் நமோ பகவதே புருஷாய துப்யம் நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப ப்ரணாசனம் ப்ரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம். புத்தித்வலம் யசோதைத்யம் நிர்பயத்வமரோகத அஜாட்யம் வாக்படுத்வஞ்சே ஹனுமத் ஸ்மரண பவே. சீத
ஆச்சரியமான கீர்த்தனம். தியாகராஜ சுவாமிகள் பாகவத தர்மத்தினுடைய ஒரு பெருமையை சொல்றார், அதுலயும் பஜனையினுடைய மகத்துவத்தை சொல்றார். பாகவத தர்மம் அப்படிங்கறது ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் அப்படிங்கிற இந்த மூன்றினுடைய அடிப்படையாக அமைந்த தர்மம் தான் பாகவத தர்மம். பகவானை திருப்பி திருப்பி கேட்கணும், பகவானை திருப்பி திருப்பி பாடணும், பகவானை திருப்பி திருப்பி சிந்தனம் பண்ணணும். இதைத்தான் கோபிகைகளும் செய்தார்கள். தன்மனஸ்காக ததாலாபாக தத்விசேஷ்டாக ததாத்மிகாக தத்குணானேவ காயந்தியா. இதுதானே பாகவத தர்மம். இதைத்தானே பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாச அம்பரீஷ சுக சௌனகன்னு பரமஸ்மரணியாலாம் இருக்கக்கூடிய பாகவதாள், புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமின்னு இந்த பாகவதாளையெல்லாம் ஸ்மரிச்சுக்கிறோமே. இத்தனை பாகவதாளையும் பாகவதாள்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இதை பண்ணிட்டு இருந்தாதான் பாகவதாள். யார் பாகவதாள் அப்படின்னா, திருப்பி திருப்பி பகவானை கேட்கணும், திருப்பி திருப்பி பகவானை பாடணும், திருப்பி திருப்பி பகவானை ஸ்மரிக்கணும். இதை விடாத தைலதார போல பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு தான் பாகவதாள்னு பேரு. இந்த தர்மத்துக்கு தான் பாகவத தர்மம்னு பேரு. ஆனா இந்த தர்மத்தினுடைய ஒரு ஏற்றம் என்ன அப்படின்னுட்டா, தியாகராஜரே இந்த கீர்த்தனத்துல சொல்றார், ஸ்நானதி ஜப தப யோக தியன சமாதி சுக பிரத. இவ்வளவு சாதனானுஷ்டானங்களை பண்ணி ஒருத்தர் நிறைய ஜபதபாதிகளை பண்ணியோ, நிறைய யாகேக்யாதிகளை பண்ணியோ, நிறைய தபசு பண்ணியோ அடையக்கூடியத கேசவநாம கீர்த்தனத்தால் அடைஞ்சூடலாம் அப்படிங்கிறது தான் பாகவத தர்மத்தினுடைய ஒரு பெருமையே. யத் ஃபலம் நாஸ்தி தபசா ந யோகே ந சமாதினா தத் ஃபலம் லபதே சம்யக் கலௌ கேசவ கீர்த்தனாத். இதுதானே இந்த தர்மத்தினுடைய ஒரு பெருமை. எந்த ஒரு பலன் யாகேக்யாதிகளால் கிடைக்காதோ, எந்த ஒரு பலன் யோகத்துல கூட சித்திக்காதோ, எந்த ஒரு பலன் நிறைய ஜபதபாதிகள்லாம் படினா கூட சித்திக்கிறது துர்லபமோ, அது உட்கார்ந்த இடத்துல இருந்த இடத்தில் இருந்தபடி கதாசிரவண கீர்த்தன சிந்தனம் பண்ணிட்டு இருந்தா கிடைச்சோடும் அப்படிங்கிறது தான் பாகவத தர்மத்தினுடைய பெருமையே. இதை காண்பிக்க வந்த மகாபுராணம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம். ஏன்னா கலியுகத்துக்கு ஒரு தர்மத்தை காண்பிக்கணுமே அப்படின்னு பகவான் வேதவியாசருக்கு ஒரு கவலை வந்தது. நமக்கு மகாபாரதம்ங்கிற அத்தியாச்சரியமான ஒரு புராணத்தை அருளி செய்தவர் வேதவியாசர், வேதத்தை நான்கா பிரிச்சு கொடுத்தவர் வேதவியாசர், நமக்கு உபனிஷத்தோட சாரத்தை எல்லாம் பிழிஞ்சு பிரம்மசூத்திரங்கள்னு கொடுத்தவர் வேதவியாசர், சாட்சாத் விஷ்ணுவேதான் வேதவியாசர், வியாசாய விஷ்ணு ரூபாய. அப்பேற்பட்ட வேதவியாசருக்கு இவ்வளவு பண்ணியும் மனசுல ஒரு சாந்தி ஏற்படுது. வேதத்தை பிரிச்சு கொடுத்தும் மகாபாரதத்துல அவர் பேசாத விஷயம் கிடையாது. பெரியவாள்லாம் சொல்லுவா வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம்னு சொல்லுவா, வியாசரால பேசப்படாத ஒரு விஷயங்கிறது கிடையவே கிடையாது. வேதத்தை ஒரு சில பேர் தான் படிச்சு அத்தியனம் பண்ணி அதுல இருக்கக்கூடிய சாரத்தை கிரகிச்சுக்க முடியும். ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தர்மங்கள் அவ்வளோ பேருக்கும் போய் கிடைக்கணும் அப்படிங்கிற பரமகருணையால் அல்லவோ பகவான் வேதவியாசர் மகாபாரதத்தை அருளி செய்தார். மகாபாரதத்துக்குள்ளதான் கீதை இருக்கு, மகாபாரதத்துக்குள்ளதான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கு, மகாபாரதத்துக்குள்ளதான் விதுர நீதி இருக்கு, மகாபாரதத்துக்குள்ளதான் யக்ஷ பிரஷ்னம் இருக்கு. இவ்வளவு சனத் சுஜாத்தியம்ங்கிற ஆச்சரியமான ஒரு வேதாந்த விஷயம் இவ்வளவும் மகாபாரதத்துக்குள்ளதான் இருக்கு. ஆனால் இவ்வளவு பண்ணியும் பகவான் வேதவியாசருக்கு மனசுல ஒரு சமாதானம் ஏற்படாதபடி ஸ்ரீமத் பாகவதத்தை அருளி செய்துதான் அவருக்கு மனசுல ஒரு பூர்ணத்துவம் சித்திச்சது, ஒரு பூர்ணத்தை சித்திச்சது. அவர் நினைச்சார் தன்னுடைய அவதாரம் சபலமாச்சுன்னு நினைச்சார் அப்படின்னுட்டா ஸ்ரீமத் பாகவதம் எத்தகையதா இருக்கணும். பாகவதத்தினுடைய மகாத்மியத்தை பத்ம புராணம் சொல்லக்கூடிய சமயத்துல ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றது, வேதோபனிஷதாம் சாரா ஜாதா பாகவதி கதா. வேதம் உபனிஷதுகள் இது எல்லாத்தையும் போட்டு கடைஞ்சார் வேதவியாசர், அதுல இருந்து ஒரு அமிர்தம் வந்தது, அந்த அமிர்தத்துக்கு ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு பேர். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்.
அதுல சொன்ன விஷயத்த தியாகராஜ சுவாமிகள் இந்த ஒரு கீர்த்தனத்துல லகுவா சொல்லிவிட்டார். ஸ்நானாதி ஜப தப யோக தியான சமாதி சுகப்பிரத எதுனா நின்னே பஜனை. ரொம்ப சுலபமா சொல்லிட்டார் இல்லையா. ஸ்நானம் ஜபம் தபம் அனுஷ்டானம் இது அத்தனையும் பண்ணினாலும் கூட எந்த ஜென்மால இதுக்கெல்லாம் பலன் சித்திக்குமோ தெரியல. ஆனா பஜனை பண்ணினா அதுக்கு பலன் தக்ஷணமே பலன். ஏன்னா அந்த சௌக்கியமே பலன் இல்லையா, அந்த சௌக்கியமே பலனாச்சே. பஜனை பண்ணா நமக்கு வந்து இகம் கிடைக்குமா, பஜனை பண்ணா பரம் கிடைக்குமா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பஜனை பண்ற சமயத்திலேயே பஜனை ஆனந்தமா இருக்கேன். பஜனானந்தம்னு தானே சொல்றது வழக்கம் இல்லையா. ஏன்னா ததே வரம்யம் ருச்சிரம் நபம் தபம் ததே பஜஸ்வன் மனசோ மகோத்சவம் ததே யாரோ ஒருத்தர் படகு ஏறினார். எதுக்கு படகு ஏறினார்னா அக்கறைக்கு போகணும்னு படகு ஏறினார். அக்கறைக்கு போக வேண்டியதுதான், கண்டிப்பா போய் கரை சேர்ந்துதான் ஆகணும். ஆனா படகுல போறதே ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் சாயங்கால வேலை நன்னா மலை மாறுத்தம் வீசறது, நன்னா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு பூர்ண சந்திரன் வேற பிரகாசிக்கிறது, காவிரியில நன்னா தரங்கங்கள்லாம் ஆச்சரியமா அப்படி வந்து வரது, ஹம்சபக்ஷிகள்லாம் நீஞ்சறது, ஒரு படகுக்காரன் வேற ரொம்ப அழகா பாட்டு வேற பாடிட்டு போறான் அப்படின்னு விட்டா. இப்ப பிரயாணமே சௌக்கியமா இருக்குமே தவிர போய் சேரணும் அப்படின்னு யாருக்கு தோண போறது. அக்கறை போய் சேரத்தான் போறான். கண்டிப்பா படகோட்டின்னு போறவன் அக்கறையில கொண்டு சேர்த்துடத்தான் போறான். ஏன்னா படகோட்டின்னு போறவர் குருநாதர். படகுங்கிறது எது, நான் சத்சங்கம் எதுல போயின்னு சம்சாரத்துலதான் போயின்னு இருக்கோம். கண்டிப்பா குருநாதர் ஓட்டுற ஓட்டத்துல கொண்டு அக்கறையில சேர்த்துடுவார். ஆனா பிரயாணமே ஜோரா இருக்கு. நீ மேலுணமவை பவம் புலனுனி பரமலை ஆச்சரியமான கீர்த்தன் தியாகராஜர். இதுல பாகவதாளுடைய பெருமையை தான் சொல்லிட்டு வர்றார். பாகவத தர்மத்தினுடைய ஏற்றத்தை தான் இந்த கீர்த்தனம் முழுக்க பாடுற. அந்த பரம பாகவதாள தான் மகானுபாவலுன்னு சொல்லி அவளுக்கு வந்தனம்ங்கிற. எதனால அவள்லாம் மகானுபாவாள் அப்படிங்கறதான் ஒரு ஒரு சரணத்திலையும் ஜஸ்டிஃபை பண்ற. யாரையோ மகானுபாவாள்னு தியாகராஜர் கூப்பிட்டுட மாட்டார் இல்லையா. அவர் சொல்றார், சந்த தம்புலனும் குணபஜனானந்த கீர்த்தனமும் செய்வார் எந்தரோ அந்தரீக்கி வந்தனமுங்கிற. சந்த தம்புனா இன்செசென்டான அர்த்தம். ஒன் ஹூ டஸ் இட் இன்செசென்ட்லி அன்ஸ்டாப்பபிளா, அது அவளுக்குள்ள இருந்து பொங்கி 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 வந்துட்டே இருக்கும். அதுக்கு யாரோ பிரமாணம் இல்ல, அவரே பிரமாணம், தியாகராஜ சுவாமிகளே பிரமாணம். இந்த கீர்த்தனங்கள்லாம் ஒன்னு எத்தனம் பண்ணிட்டு ஒன்றும் பாடல. இன்னைக்கு ஸ்ரீரஞ்சனில பாடணும், இன்னைக்கு காப்பியில பாடணும், இன்னைக்கு தோடியில பாடணும், எந்தரோ மகானுபாவில ஒரு ஒன்னு தள்ளி ஒரு எடுப்புக்கு பாடணும் இப்படின்னு எல்லாம் ஒன்னு கல்பிச்சுண்டெல்லாம் பாடல. அப்படி உள்ள இருந்து இட்ஸ் அ டிவைன் ஸ்பான்டேனிட்டி, அப்படி உள்ள இருந்து பிரவகிச்சுண்டு வந்திருக்கு இல்லையா. அப்ப அது அவளுடைய ஸ்வரூபமா ஆயிடுறது. அப்புறம் அந்த பக்தியை எதை உத்தேசிச்சும் பண்றது இல்லை, அந்த பக்தியை பக்தியினுடைய ஆனந்தத்துக்காக பண்றா. இதுக்குதான் பராபக்தின்னு பேர். ஒரு சமயம் பகவான் ரமண மகர்ஷிய ஒரு பக்தர் போய் கேட்டார், நீங்க என்னமோ ரொம்ப சிரமமான ஆத்ம விசாரம்ங்கிற ஒரு மார்க்கத்தை எல்லோருக்கும் சொல்றேள், அதாவது எண்ணங்கள் எங்க இருந்து எழும்புறதோ அந்த ஸ்தானத்தை கவனிச்சுட்டே வா, எண்ணங்களை அந்த ஆதார ஸ்தானத்துல கொண்டு ஒடுக்கு, எண்ணங்களே இல்லாத சித்தவருத்திகள்லாம் எதுவுமே இல்லாத சமயத்துல எந்த ஒரு சத்தியம் மிச்சப்படுறதோ அதுதான் ஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கோ, அதுதான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு ஒரு மார்க்கத்தை காண்பிச்சு கொடுக்கறாள். ஆனா எண்ணங்களை ஒடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமசாத்தியமான விஷயம். ஆனா தியாகராஜரோ மீராவோ இவாள்லாம் பாடியே அடைஞ்சு விட்டாளே பகவானே அப்படின்னு அவர் கேட்டார். அதுக்கு பகவான் ரமணர் அழகா ஒரு பதில் சொன்னார், ஓய் அதுல ஒரு சின்ன மாற்றம், அவள்லாம் பாடி அடையல அடைஞ்சத பாடினா. They sang what they experienced. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸே தவிர அது எல்லாரும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோன்னு நினைச்சிருந்திருக்கா, அது ஒரு என்லைட்டன்மெண்ட். அது என்டர்டெயின்மெண்ட்ங்கிற அளவுக்கு வந்துடுத்து இன்னைக்கு நம்ம எல்லாம் கேட்டு ஆனந்தப்படுற அளவுக்கு அந்த கீர்த்தனங்கள் இருக்கு. ஆனா அம்மட்டிலும் தான் நினைச்சுக்கப்படாது, அந்த கீர்த்தனங்கள் தெய்வத்தை சாட்சாத்கரிச்சு பாடின கீர்த்தனங்கள் அப்படிங்கறத மறக்கவும் விடாது நாம. அதனால சந்த தம்புலனும் குணபஜனானந்த கீர்த்தனமும் செய்வாரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா எடுத்து காண்பிக்கிறார். இதுதான் பாகவத லட்சணம். இந்த தர்மத்தை காண்பிக்க வந்த புராணம் தான் ஸ்ரீமத் பாகவத புராணம். அதுல ஆச்சரியமா ஒரு ஒரு ஸ்கந்தத்திலையும் பல பாகவதாளுடைய சரித்திரங்கள், பக்த வைபவங்கள், சத்சங்க பிரபாவம், இப்படியே ஒரு மகரந்த சங்கிரகமா அதை தொடுத்து கொடுத்துட்டு வர அந்த பாகவதத்தை.
பன்னெண்டு ஸ்கந்தங்கள் 18,000 ஸ்லோகத்துல. தொட்ட இடமெல்லாம் சாதுக்கள் வைபவம், தொட்ட இடங்கள்லாம் நாம மகாத்மியம், தொட்ட இடங்கள்லாம் பகவானுடைய குணானுபவம், தொட்ட இடங்கள்ல எல்லாம் பகவானுடைய தத்துவ ஞானம். இப்படின்னு பாகவதத்தை ஒரு பக்தி ஞான வைராக்கியத்துடைய ஒரு சங்கமமாவே நமக்கு பகவான் வேதவியாசர் அருளி செய்திருக்கார். அதுல பாகவதத்துடைய தசமஸ்கந்தம் அப்படிங்கிறது பரிபூர்ணமா கிருஷ்ணலீலைகளை மட்டுமே வர்ணிக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான பாகம். பெரிவாள்லாம் இந்த தசமஸ்கந்தத்தை எடுத்து காண்பிக்கிறதே என்ன சொல்லுவானா, ஆசிரயம்னு சொல்லுவான். இதுதான் பிடிச்சுக்க வேண்டியது. ஏன்னா ஒரு மகாபுராணம் அப்படின்னு விட்டா அந்த புராணம் இதைத்தான் பிடிச்சுக்கணும்னு ஒன்னு காண்பிக்கணும். அதே போல ஸ்ரீமத் பாகவதம் எதை பிடிச்சுக்கணும்னு காண்பிக்கிறதுனா இல்லையா, கிருஷ்ண சரணத்தை பிடிச்சுக்கோன்னு காண்பிக்கிறது. கிருஷ்ண சரணத்தை பிடிச்சுக்கோ, ஏன்னா கிருஷ்ணனை ஆசிரியிக்கிறது, கிருஷ்ணனை ஆராதனம் பண்றதுங்கிறது எப்பேற்பட்ட ஒரு விஷயம். அது என்ன சித்திச்சுடுமா, அது அவ்வளவு சுலபமா சித்திச்சுடுமா? கிருஷ்ணனை ஆராதிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா மாதுரியத்தை ஆராதிக்கிறதுனா அர்த்தம். எவனுக்குதான் மாதுரியம் வேண்டாம்? சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதனோ சௌமோகனோ மோகநாத் காந்தம் காந்தி நிதானதோபி மதுர மாதுர்யதுர்யாதபி எத்ரைலோக்கியமகீயசோபி மகிதோ த்வத்ரூபமாச்சர்யதோபி ஆச்சர்யம் புவனேன கஸ்ய குதுகம் புஷ்டாதி விஷ்ணு விபோ எத்ரைலோக்கியமகீயசோபி மகிதோ சமோகனம் மோகநாத். நாராயண பட்டத்ரி ரொம்ப ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் நாராயணியத்திலே. சௌந்தர்யத்துக்கெல்லாம் சௌந்தர்யம், ஆச்சரியத்துக்கெல்லாம் ஆச்சரியம், மாதுரியத்துக்கெல்லாம் மாதுரியம். கிருஷ்ணஸ்வரூபத்தையும் கிருஷ்ண குணங்களையும் கிருஷ்ண நாமத்தையும் கண்டு எவனுடைய சித்தம் தான் குதூகலிக்காது அப்படிங்கிற. சகஜமாவே 1000 தேவதா ஸ்வரூபங்களை நிறுத்தி வச்சுட்டு மத்தியில் ஒரு வேணுகானம் பண்ணக்கூடிய கிருஷ்ணனுடைய ரூபத்தை அப்படி நிறுத்தி வச்சுட்டோமானால் எல்லோருடைய சித்தமும் சகஜமா எங்க போகும்னா வேணுகானம் பண்ற கோபாலன்ட்ட போகும். எல்லா சுவாமிகளை பார்த்தாலும் கௌரவ புத்தி ஏற்படும், மரியாதா புத்தி ஏற்படும். எல்லோரையும் பார்த்து நம்ம கை குவிப்போம் எந்த தேவதா ரூபத்தை பார்த்தாலும். ஆனா கண்ணனை பார்த்தாதான் கொஞ்சம் கண்ணத்தை கிள்ளலாமான்னு தோணும் இல்லையா? கண்ணனை பார்த்துட்டா போய் ஆலிங்கனம் பண்ணிக்கலாமோனு தோணும். அது ஒரு நவநீதம் கையில வச்சிருக்கக்கூடிய லட்டு கோபால பார்த்துட்டா மடியில வச்சிருந்து கொஞ்சலாமோனு தோணும். கட்டி கட்டி தமே கல கச்சிதமணி கூட்டில பட கூல சிஞ்சிதோ சடோல சமுதல விலசம் பாவயமி கோபல மனசேதோ தப்பதோ சிந்தையோ சத. இந்த ரூபத்துல மனச பறிகொடுக்காதவா யாரு? கட்டி கட்டித்த மேகல கச்சிதமணி கண்டிக பட்டல நினதேன விப்ராஜ மனம். அண்ணமாச்சாரியர் ஆச்சரியமா அனுபவிக்கிறார். இடுப்புல அழகான மேகலைகள்லாம் அப்படி பூஷிச்சுண்டு அழகான முத்தியாலஹாரங்களோட ஒரு நீலமேக சியாமளனாக அழகாக சின்ன 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 அடிகளை அப்படி அடிபெயர்த்து நடந்து கையில வேற ஒரு நவநீத கோலத்தை வச்சுண்டு அப்படி ஒரு முக்த பாலகனாக ஒரு மந்தஹாசம் பண்ணிண்டு நடந்தவர்க்குரிய இந்த கோபால ரூபத்தை பார்த்துட்டா யாருதான் சித்தத்தை பறி கொடுக்க மாட்டா? ஆனா நடந்து வரக்கூடிய வஸ்து எது அப்படிங்கிறார். பரம புருஷம் அப்படிங்கிறார். பரம புருஷனா இருக்கக்கூடியவன் எவன்? வேதவித்யனோ? எவன் வந்து இந்த பிரபஞ்சத்துடைய சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தவனோ? எவனிடத்துல இருந்து நானாவிதமான சிருஷ்டி வந்ததோ? எவனுக்குள்ள இந்த பிரபஞ்சம்லாம் போய் ஒடுங்கி பிரளயத்திலையும் எவன் ஒருத்தன் மிச்சப்பட போறானோ இல்லையா? எவனை பிரம்மம் 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 பிரம்மம்னு உபனிஷத்து முழுக்க பேசுறதோ அது சகஜமா இல்லையா? இங்க வந்து வெத்தியஸ்த சரணாரவிந்தனா, வேணுகோபாலனா, பிருந்தாவன விஹாரியா, ஜெகன்மோகன சுந்தராகாரனா, ரொம்ப ஆச்சரியமாக இப்படி சேவை சாதிக்கிறது எதுக்குன்னா பக்தாளுடைய சித்தத்தை ஆக்கர்ஷிக்கணும் அப்படிங்கறதே கிருஷ்ணாவதாரத்தோட பிரதான காரியம்.
வந்த வேலையோட பத்து வேலையோட பதினோராவது வேலையா கம்சாதிகளை எல்லாம் வதம் பண்றான், பூபாரத்தை நிகிரகம் பண்றான், இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் கிடையாது. இந்த காரியத்தை பண்றதுக்கு இவ்வளவு அற்புதமான ரூபத்தை எடுத்துன்னு வரணுங்கிற அவசியமும் கிடையாது. இது பயங்கரமான ஒரு ரூபத்தை எடுத்துன்றது ஒரு அசுரவதம் பண்ணிட்டு போயிடலாம். இவ்வளவு மதுர மதுரமான ரூபம், அதரும் மதுரம் வதனும் மதுரம் நயனும் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிரயம் மதுரம் கமனும் மதுரம் மதுர தீபத்தேவகி மதுரம் சொல்லி மாலல ஸ்ரீ வல்லபாச்சாரிய அழகு. எதைத்தான் மதுரம்னு சொல்றது, எதை விடுறது? நடந்த அழகு, நின்ன அழகு, உட்காண்ட அழகு, அந்த அதரங்கள் அழகு, வதனம் அழகு, நடந்த அழகு, குஞ்சாமணி மாலை அழகு, அவனை ஞாபகப்படுத்துற வஸ்து எல்லாமே அழகு. அவன் அழகுங்கிறது இருக்கட்டும், அவனை எதெல்லாம் ஞாபகப்படுத்துறது, யமுனை அழகு, பிருந்தாவன் அழகு, பக்தாள்லாம் அழகு, அந்த பசு கண்ணுக்குட்டிலாம் கூட அழகு. அவனோட சம்பந்தப்படுறத எல்லா வஸ்துக்களுக்குமே அத்தனை மாதுரியம் வந்து விடுறதுன்னா அப்புறம் அவனுடைய மாதுரியத்தை கேட்கணுமா? அந்த மாதுரியம் எப்பேற்பட்ட மாதுரியம்னா மாதுரியத்துக்கு காரணமான மாதுரியம். பிரபஞ்சத்துல எதெல்லாம் மதுரமா இருக்கோ அதுக்கெல்லாம் காரணமான மாதுரியம், பிரபஞ்சத்துல எதெல்லாம் சௌந்தர்யமா இருக்கோ அதுக்கெல்லாம் காரணமான சௌந்தர்யம் அப்படின்னு விட்டா அதை சிந்தனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட சௌந்தர்யம், அப்பேற்பட்ட மாதுரியம். அந்த தெள்ளத்தை விட்டாத அமிர்தத்தை பக்தாள் குடிச்சுட்டே இருக்கா, ஆனா அவளுக்கு மாலல போறல. அதனாலதான் இங்க அழகா கிருஷ்ண கர்ணாமிரதத்துல லீலாசுகர் சொன்னார், நாங்கள்லாம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆராதனை பண்றோம். என்ன சாம்ராஜ்யம்னா மாதுரிய சாம்ராஜ்யம்னு விட்டார். மாதுரிய சாம்ராஜ்யம் ஆராத்னுமஹா அப்படின்னு, எவ்வளவு அழகான ஆராதனை. இந்த இப்படி அழகா கிருஷ்ண லீலைகளை தசமஸ்கந்தத்துல சொல்லிட்டே வரத்தே பகவானுடைய துவாரகா லீலைகளை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். துவாரகா லீலைகளை அப்படி வர்ணிக்க ஆரம்பிக்கிறதே மதுரால இருக்கக்கூடிய அவ்வளவு யாதவர்களையும் பகவான் தன்னுடைய யோக பிரபாவத்தால சமுத்திரத்துக்கு மத்தியில துவாரகைங்கிற ஆச்சரியமான நகரத்தை நிர்மாணம் பண்ணி அவ்வளவு யாதவாளையும் தன்னுடைய யோக பிரபாவத்தால கொண்டு குடியேற்றினான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சொல்லப்படுது. அதாவது இன்னைக்கு ராத்திரி சயனிச்சுக்கிறதே அவள்லாம் மதுரால சயனிச்சிருந்தாளாம், அடுத்த நாள் காலம்பரை அவள்லாம் வாச தள்ளிக்கிறதுக்கு எங்க எழுந்துட்டு வந்தா அப்படின்னா துவாரகா ஆத்து வாசல்ல எழுந்துட்டு வந்தாளாம் அப்படின்னு சொல்லப்படுச்சு. பகவானுக்கு அகட்டன கட்டணைகள் பண்ண முடியும், ஈஸ்வரனாச்ச. அதனால தன்னுடைய யோக பிரபாவத்தாலேயே இத்தகைய காரியங்களை சாதிக்கிறான் பகவான். பலராமருக்கும் ரேவதிக்கும் விவாகம் ஆயிடுத்து. பகவானுக்கு இப்போ பொண்ணு தேடிட்டு இருக்கு. பலராமருக்கும் ரேவதிக்கும் விவாகம் ஆனதுக்கு அப்புறம் கண்ணனுக்கு பண்ணி ஆகணுமே. வசுதேவரும் தேவகியும் பொண்ணு தேடிட்டு இருக்கா அப்படிங்கிற பரியந்தம் இங்க எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு வந்தார் பரீட்சித்துக்கு சுகர். இப்ப மேல சுகர் சொல்றார், பகவான் ருக்மிணி பிராட்டிய ராட்சச விதானத்தால கல்யாணம் பண்ணிட்டான் அப்படிங்கிறார். பகவான் பீஷ்ம கசுதாம் ருக்மிணி ருச்சிரன ராட்சசே நவித உபயேமைதி ஸ்ருதம் பகவான் ஷோதுமிச்சாமி கிருஷ்ணஸ்ய மித தேஜஸ யதாமாகதஷல்வாதி ஜிப்ப கன்யாமுபஹரதி ப்ரஹ்ம கிருஷ்ண கதா புண்ணிய மாதிலோக மலபஹா கோனு த்ருப்யேத ஷண்வானா ஸ்ருதஜ்யோ நித்ய நூதன. சுகரை பார்த்து பரீட்சித்து கேட்கறான், சுவாமின்னு இது என்ன ஒரு வரியில சொல்லிட்டு போயிட்டாள், பகவான் ராட்சச விதானத்தால ருக்மிணிய விவாகம் பண்ணிண்டான்னு. ஒரு வரியில சொல்லக்கூடிய விஷயம் இல்லையே, இது இன்னும் விஸ்தாரமா நீங்க சொல்ல வேண்டாமா? யாருக்குதான் கிருஷ்ண கதையை கேட்டு திருப்தி ஏற்பட போச்சு? ஒரு ஆச்சரியம் என்னன்னா மதுரமான பதார்த்தத்தை சாப்பிட்டா வாஸ்தவத்துல கொஞ்ச நாழியில திகட்டிடும். போதும் 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 போதும், இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு ரெண்டு பாதாம் அல்வா சாப்பிடுவாள, இல்ல மூணு பீஸ் சாப்பிடுவாள், அதுக்கு மேல போதும்னு தோணி போயிடுமே. மதுரமான எந்த பதார்த்தமும் திகட்டும், ஆனா இந்த ஒரு மாதுரியம் திகட்டவே மாட்டேங்கிறது. எத்தனை காலமா கோபிகைகள் பானம் பண்ணிட்டு இருக்கா, எத்தனை காலமா உத்தவன் பானம் பண்ணிட்டு இருக்கா, ஹனுமான் ராமகதையை எத்தனை நாளா பானம் பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு திகட்டவே இல்லை. ஏன்னா மதுரமான பதார்த்தம் திகட்டும், ஆனா இது ரொம்ப லோக விலட்சணமான ஒரு மதுர பதார்த்தமா இருக்கு. மாத்வீகி, வாஸ்தவத்துல மதுரமான பதார்த்தமா இருந்தா எது ரொம்ப மதுரமோ அது வாஸ்தவத்துல உடம்புக்கு கெடுதல். ஆனா இது ஒரு ஆச்சரியம் என்னன்னா இது மதுரமான பதார்த்தமா இருக்கு, ஆனா வாஸ்தவத்துல எல்லோருக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்குறது. என்ன ஆரோக்கியம்னா அத்தனை பேருக்கு சித்தத்துல ஒரு ரோகம் இருக்கு, சம்சார ரோகம்னு, அந்த ரோகத்தை போக்கி ஆரோக்கியத்தை கொடுக்கறது. அது என்னப்பா அப்படி ஒரு மதுரம்னா கிருஷ்ண கதைங்கிற மாதுரியம். கிருஷ்ண கதைங்கிற ஒரு மதுரமான பதார்த்தம் மதுரமாவும் இருக்கு,
ஆனா ரொம்ப ஆரோக்கியகரமாவும் இருக்கு. நம்ம சம்சார ரோகத்தை போக்குறது. இன்னொன்னு, எத்தனை பானம் பண்ணினாலும் திருப்தி ஏற்பட மாட்டேங்கிறது அப்பேற்பட்ட கிருஷ்ண கச்சைய என்னமா நீங்க சுருக்கினேள், அதை விஸ்தாரமா சொல்லணுமே. உடனே ஆரம்பிக்கிறார், ராஜாசீத் பீஷ்மகோ நாம விதர்பாதிபதி மகனே தஸ்ய பஞ்சாபவன் புத்திர சோபஸ்ருத்ய முகுந்தஸ்ய ரூப வீர்ய குண ஶ்ரீய காகதை பீஷ்மக மகாராஜான்னு ஒரு ராஜா இருந்தார். விதர்ப தேசத்தினுடைய அதிபதி அவர். அவருக்கு அஞ்சு பிள்ளைகள். அந்த அஞ்சு பிள்ளைகளுக்கு மத்தியில ஒரு குழந்தை, ஒரு பொன் குழந்தை, சாக்ஷாத் பிராட்டி, சாக்ஷாத் ஸ்ரீ அவதாரம் பண்ணியிருக்காங்க, ருக்மிணியாக அவதாரம் பண்ணியிருக்காங்க. ருக்மிணின்னு ருக்மம்னா என்னன்னா தங்கம்னு அர்த்தம். வேதமே அப்படிதான் வர்ணிக்கிறது. தாயார் எப்படி இருக்கானா, ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் அப்படின்னு வேதமே வர்ணிக்கிறது. ஹிரண்யவர்ணத்துல இருக்கக்கூடியவள், தங்க ரேக்குக்கு ஜொலிக்கக்கூடியவள். அதனால அந்த அந்த ஒரு தன்மைக்கு, அந்த தன்மையை எடுத்துக்காட்டும் விதமாகவே ருக்மிணி அப்படிங்கிற ஆச்சரியமான நாமகரணம். இந்த அஞ்சு பிள்ளைகள், கடைசியில ஒரு பொன் குழந்தை அவள் ருக்மிணி. இந்த அஞ்சு பிள்ளைகளையும் அவளையும் சொல்றதே பெரியவாள்லாம் எப்படி சொல்லுவா அப்படின்னு விட்டா, அஞ்சு இந்திரியங்களால தொடப்படாத மனச போல இருக்காளாம் ருக்மிணி. அஞ்சு பிள்ளைகளுக்கு மத்தியில இந்த ஒரு பொன் குழந்தைன்னா என்னன்னா, அந்த அஞ்சு பேருமே சிசுபாலனுடைய கட்சி, ஜராசந்தனுடைய கட்சி. அவள்லாம் கிருஷ்ணபக்தி பண்ணக்கூடியவா இல்லை, அவள்லாம் கிருஷ்ணனுக்கு விமுகமானவா. ஆனா இந்த ஒரு குழந்தை கிருஷ்ணமயமா இருக்கா இல்லையா. அப்ப இந்த அஞ்சு அஞ்சு பிள்ளைகளை என்ன சொல்லுவானா, அஞ்சு இந்திரியங்களாகவும் ருக்மிணியா, அந்த அஞ்சு இந்திரியங்களால தொடப்படாத மனசாகவும் சொல்றது வழக்கம். மணி நீ மணி ஸ்ரீ ருக்மிணி, மணி நீ மணி ஸ்ரீ ருக்மிணி, மனச பகர பரஜனகடுக, மனச பகர பரஜனகடுக. ருக்மிணியினுடைய மனச அபகரணம் பண்ணினவனே அப்படின்னு பாடுற. எல்லாருடைய சித்தத்தையும் கிருஷ்ணா ஆக்கர்ஷிச்சுடுறான் அப்படின்னா அதுக்கு தியாகராஜர் மட்டும் விதிவிலக்கா என்ன? பரமராம பக்தரா இருக்கக்கூடிய தியாகராஜர் நௌகா சரித்திரங்கிற ஆச்சரியமான ஒரு நாடகம் பண்ணியிருக்க, அதாவது கீர்த்தன ரூபமான நாடகம். அதுல ஆச்சரியமா பல கீர்த்தனங்கள் கிருஷ்ண விஷயமா, அதுவும் ரொம்ப ஆச்சரியமான ஸ்ருங்காரபரமான கீர்த்தனங்கள், கிருஷ்ண லீலைகள் அப்படி வர்ணிச்சிருக்க. மணி நீ மணி அப்படிங்கிறார் தியாகராஜர். ருக்மிணிய சொல்றதே மானினி மணி. மானினி அப்படின்னுட்டாலே ஸ்திரீகள்னு அர்த்தம், ஸ்திரீகளுக்கே மானினிகள்னு பேரு. அதுலயும் மணியானவள் அப்படின்னு நாரிமணின்னு அர்த்தம், அ ஜெம் அமங் விமன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. நாரிகளுக்குள்ள மணி போன்று இருக்கக்கூடியவள். ஏன் அப்படின்னு பெருமாளை அவதார காலத்திலயும் கூட விடமாட்டேன்னு கூடவே அவதாரம் பண்ணி தன்னுடைய அப்பேற்பட்ட பக்தியால பெருமாளை வசப்படுத்தி பெருமாளுடைய கைத்தலம் பெற்றதா இல்லையா அப்படின்னு அவளுக்கு, அவளை போல அவள் தானே ருக்மிணி, ருக்மிணி சமா அப்படின்னு சொல்லுவா. அவளுக்கு சமம் அவள் தான். அப்பேற்பட்ட ஒரு கிருஷ்ணபக்தியோடு கூடவே வளர்றா. தாயாருக்கு கிருஷ்ணபக்தி இருக்குன்னு சொல்லவும் வேண்டுமா? ஒரு துளசிங்கிறது அங்குரிக்கிறதையே எப்படி சுகந்தத்தோடு அங்குரிக்குமோ அதை போல தாயார் அவளுடைய சுவாபாவிகமாவே அவளுக்கு அப்பேற்பட்ட ஒரு கிருஷ்ணபக்தி. அது மட்டும் கிடையாது, அந்த பக்தியை போஷிக்கும் விதமாக ரொம்ப ஆச்சரியமான சத்சங்கம். அதனாலதான் இங்க அழகா ஸ்ரீ சுகர் கதை சொல்லிட்டு வரத்தை சொல்றார். பீஷ்மக மகாராஜா ஆத்துக்கு அடிக்கடி சாதுக்களை அழைப்பறாம். நாரதர் முதலிய சாதுக்கள்லாம் அடிக்கடி வந்து ருக்மிணிக்கு கிருஷ்ண கதை சொல்லிண்டே இருக்காளாம். சாதுக்கள் கிட்டக்க கிருஷ்ண கதையை கேட்டு 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 கேட்டே அவளுடைய சித்தத்துல அப்பேற்பட்ட கிருஷ்ண ரதி விகசிக்கிறது. இத நாராயண தீர்த்தர் ரொம்ப அழகா ஆச்சரியமா
அரங்கத்துல பாடுறார். கோபாலமே தெய்வதம் பஜே சதா, கோபாலமே தெய்வதம் பஜே சதா, கோபாலமே தெய்வதம் சர்வலோகரணம் சத்யகமணி குணம், சர்வலோகரணம் சத்யகமணி குணம், கோபாலமே தெய்வதம் பஜே சதா, கோபாலமே தெய்வதம் மனசபினகணயாமி மாதவதன்ய தெய்வ, மனசபினகணயாமி மாதவதன்ய தெய்வ, கோபாலமே தெய்வதம் தெய்வதம் கோர சம்சார கருண வாரண கேசரிணம், கோர சம்சார கருண வாரண கேசரிணம், கோபாலமே தெய்வதம் கோபாலமே தெய்வதம். ஆச்சரியமான தரங்கம். ருக்மிணியினுடைய அத்தியவசாயத்தை எடுத்து நாராயண தீர்த்தர் ரொம்ப ஆச்சரியமாக காண்பிக்கிறார். கோபாலனையே திருப்பி 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 சாதுக்கள் கிட்ட கிருஷ்ணகதை கேட்டதுனாலேயே அப்பேற்பட்ட கிருஷ்ண ரதி சித்தத்துல பிரகாசிக்கிறது. கோபாலனையே தன்னுடைய பிராணபதியாக ஹிருதயத்துல வரிச்சு உட்காத்தி வச்சுட்டார். தன்னுடைய ஹிருதய பீட்டத்துல கோபாலனுக்கே இடம். மனசாபின கணயாமி மாதவாது அந்ய தெய்வம், இது என்ன அழகான பதம். மாதவனை தவிர இன்னொன்னு தெய்வத்தை கூட நினைக்க மாட்டேங்கிற தியாகராஜரே ஒரு கீர்த்தனத்துல சொல்றாரு இல்லையா, நீ மனசு நீ சொகசு நீ தெய்வம், மனசு நீ சொகசு நீ தெய்வம், சொகசு நீதினுசு வேரே ரமணி, என்ன ஆச்சரியம். நீ மனசு நீ சொகசு நீதினுசு வேரே, உன்னையும் பார்த்துட்டு இன்னொரு தெய்வத்தையும் என் கண்ணால பார்த்துட்டு வேணாங்கிற, அப்படின்னா வேற தெய்வத்துக்கிட்ட துவேஷம்னு அர்த்தம் கிடையாது. உன்னப்போல ஒருத்தர் உண்டானா இன்னொருத்தர் மட்டம்னு அர்த்தம் இல்லை, அது அப்படி இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. அந்த இன்டர்பிரேஷனே ரொம்ப தப்பு நமக்கெல்லாம். அந்த உடனே அதோடைய நெகட்டிவ் பிளிப் சைடு தான் நமக்கு உடனே தெரியும். தெரியல அவருக்கு அந்த ஏகாந்த பக்தி அங்க பார்க்கணும். தமசமத தெய்வமேல தியாகராஜனுத திவ்ய லாவண்யரம, என்ன அற்புதமான கீர்த்தனம். தாமசமத தெய்வமேலேங்கிற எனக்கு இன்னொரு தெய்வம் இருக்கிறதே தெரியலப்ப எனக்கு. என் உன்னுடைய பிரசன்ஸ பாக்குறதே நான் என்னையே மறந்து விடுறேன். அப்புறம் என்ன எனக்கு இன்னொன்னு இருக்கா இல்லையாங்கிறத பத்தி ஆலோசனை பண்றதுக்கு, எனக்கு ஒன்னா அடோர் பண்றதுக்கே டைம் போட மாட்டேங்கிறது அப்படின்னு அர்த்தம். நீ மனசு நீ சொகுசு நீ தினசு வேற, வேறேனா அன்பேரல் அர்த்தம், வேறேனா அது வேற சார் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதுதான் அந்த வேற. ரொம்ப ஆச்சரியமானது இல்லையா. அதனால மனசாபின கணயாமி மாதவாது அந்ய தெய்வம் இல்லையா, கிருஷ்ணன ஹிருதயத்துல ஏத்தி வச்சாயிடுச்சு, கிருஷ்ணனே பிராணபத்தின்னு வரிச்சாயிடுச்சு. ஆனா அவளுடைய அண்ணா ருக்மின்னு ஒருத்தன், அவன் தான் மூத்தம், அந்த ஆத்துக்கு அவன் தான் அக்ரஜன். அவன் யாருடைய கோஷ்டினா சிசுபாலனுடைய கோஷ்டி, ஜராசந்தன் சிசுபாலன் கம்சன்
பௌண்டரக வாசுதேவன், காசிராஜன், இப்படி ஒரு கோஷ்டி அந்த காலத்திலே இருந்துச்சு. பகவானுக்கு எதிர அந்த கோஷ்டிக்கு தலைவனே ஜராசந்தன் தான். அவன் தான் அந்த சங்கத்தோட கன்வீனரே. அவன் தான் சிசுபாலனுடைய ஒரு பெருமை என்னன்னா, பிறந்ததுல இருந்து கிருஷ்ண பஜனம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா சிசுபாலன் வேற விதமான பஜனை, அது அது ஒரு நிந்தா பஜனை. ஆனா அவனும் பஜனை பண்ணிட்டு தான் இருக்கான். கடைசியில அவனுக்கும் பகவான் சத்கதி கொடுக்கறான். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். ராஜசூய யஜ்ய சதஸ்ல சிசுபாலனுடைய கழுத்து சுதர்சன சக்கரத்தால அறுபடுறது. ஆனாலும் சுதர்சன அந்த சிசுபாலனுடைய ஆத்ம ஜோதி பகவான போய் கலக்கிறது. ஏன்னா பகவான் என்ன நினைக்கிறான் அப்படின்னுட்டா, நீ நிந்த பண்ணினாலும் என்னதானே நிந்தனம் பண்ற, என் ரூபத்தை தானே ஸ்மரிக்கிற, என் நாமத்தை தானே சொல்ற, பிடி மோட்சத்தைன்னு கொடுக்கறான் பகவான். அது பகவானுடைய பெரிய கிருபை. சிசுபாலன் கிருஷ்ணன் நிந்த பண்றத பார்த்ததும் ருக்மிணிக்கு ரொம்ப பிடிச்சு படுத்து. இவனை போல கிருஷ்ணன் நிந்த பண்றவன் யார்? அதனால என்னுடைய தங்க உனக்கு தான் அப்படின்னுட்டான். இந்த விஷயம் ரொம்ப, இந்த பேச்சு முத்தி போய் லக்ன பத்திரிகை எழுதுற வரைக்கும் போயிடுச்சு. பீஷ்மக மகாராஜாவுக்கு ரொம்ப நன்னா தெரியும், தன்னுடைய குழந்தை கிருஷ்ணனை பிராணபதியா வரிச்சிருக்கான்னு. ஆனா தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளை கிட்ட ஒன்றும் பேச முடியாது. மகாமுரணம் எல்லாம் கம்சனை ஃபாலோ பண்றவா தானே. கம்சன் என்ன பண்ணினா, ஒரு நாள் உக்ரசேன ராஜாவை பார்த்து, நீங்க ரிட்டையர் எடுத்துக்கோங்க, ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கோங்கப்பா, இன்னில இருந்து நான் தான் ராஜானு அவனே தன ராஜானு அனௌன்ஸ் பண்ணிருந்தான். அப்புறம் அவ வழியில வரவாழலாம் அப்படிதானே இருப்பா. அதனால பீஷ்மக மகாராஜா பார்த்த, இவங்கிட்ட நம்ம பேசி எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஒரு கால் கண்ணன் ருக்மிணிய வரிச்சிருக்கிறது சத்தியமானால் பகவானே வருவான், பகவானே ஆட்கொள்ளுவான். அவன் சர்வேஸ்வரனாச்சே, சர்வஜ்ஞனாச்சே. அதனால நிச்சயமா ருக்மிணிய வந்து தத்தாட்கொள்வான் அப்படிங்கிற ஆஸ்வாசத்தோட கூட பீஷ்மக மகாராஜா இருக்கார். லக்ன பத்திரிகை உள்பட எழுதி ஆயிடுத்து. ருக்மிணி ரொம்ப மனசுல கிளேசப்படுறா, வருத்தப்படுறா. கோபாலனை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லையே இந்த ஹிருதயத்துல. ரே ரே மனசு கோபாலம் பஜ தூரே பரிஹர பூபாலம். ரே ரே மனசு கோபாலம் அகில ஆத்மக போத சஞ்சாரோதீர தீமதனு ஸ்மிருத சுகுணகரோ சமாதி நிகமார்த்த சஞ்சாரோதீர தீமதனு ஸ்மிருத சுகுணகரோ சமரசமேகமனோட்டம் அனாமயோ சமரசமேகமனோட்டம் அனாமயோ அமித நிரோதர சுகசாகனோ சமரசமேகமனோட்டம் அனாமயோ அமித நிரோதர சுகசாக மானச கோபாலம் கோபாலன பஜி. ஹே மனமே, நீ கோபாலன பஜனை பண்ண, வேற எந்த பூபாலனும் எனக்கு வேண்டவே வேண்டாம். அது எந்த சிசுபாலனோ எந்த பாலனும் வேண்டாம், எனக்கு கோபாலனே வேணும். எப்பேற்பட்ட கோபாலன். சாமாதி நிகமாந்த சஞ்சாரம் தீர தீமத் அனுஸ்மிருத சுகுணாகரம் சமரசம் ஏகம் அனந்தம் அனாமயம் அமித நிரந்தர சுகசாகரம் ரேரே மானச கோபாலம். நாராயண தீர்த்தருடைய ஆச்சரியமான தரங்கம். நாராயண தீர்த்தருடைய தரங்கங்கள்ல இருக்கிற ஒரு அழகு என்ன அப்படின்னுட்டா, ஒரு வரியில பகவானுடைய ரூபத்தை சொல்லுவார், ஒரு வரியில பகவானுடைய தத்துவத்தை சொல்லுவார். ஏன்னா நீலமேக சியாமலனா, பீதாம்பரதாரியா, ஜெகன்மோகன சுந்தராகாரனா, துவாரகாதீசனா இருக்கக்கூடிய பிரபு யாருனா, அவன் தான் சமஸ்த வேத வாக்கியங்களாலையும் பிரதிபாதிக்கப்படுற பரவஸ்து.
அவன்தான் அந்த பரபிரம்மம், அவன்தான் அந்த பரதத்துவங்கிறத அங்கங்க அங்கங்க ரூப நாமங்களை சொல்லிட்டு வரத்த கூட தத்துவத்தையும் சொல்லிட்டு வர ஒரு அழகு தரங்கங்கள் அழகா பார்த்துட்டே வரலாம். ருக்மிணியினுடைய சித்தத்துல ரொம்ப அப்படி திருடமாக அந்த சித்தத்துல பகவான பிரதிஷ்ட பண்ணி பகவான தவிர இன்னொருத்தனுக்கு மாலையிட மாட்டேன் அப்படின்னு இருக்கா. ஆனா தாயாருடைய இந்த ஹிருதயத்தை போய் பெருமாள் இடத்துல யாரு தெரிவிப்பா? அங்க ஒரு குரு வேணும் இல்லையா? யாராதான் இருக்கட்டுமே ஒரு குருவை ஆசிரியச்சுதான் பகவான் இடத்துல போக முடியும் அப்படிங்கறத தாயாரே காண்பிக்கிறார். இப்படி சுந்தரகாண்டத்திலையும் தாயாருடைய ஹிருதயத்தை போய் பெருமாள் இடத்துல தெரிவிக்கிறவர் அங்க ஆஞ்சநேய சுவாமி தானே. ஹனுமான் தான் குரு தத்துவமா இருக்கார் அந்த இடத்துல. தாயார் ஜீவஸ்தானத்துல இருக்கா, பெருமாள் பெருமாளா இருக்கார். பெருமாளுக்கும் அந்த ஜீவனுக்கும் மத்தியில அப்படி ஆச்சரியமான ஒரு பாலமா இருக்கிறவர் சத்குருநாதர் தான். அந்த சத்குரு ஸ்தானத்துல அங்க ஆஞ்சநேயர், அத போல இங்க ஒரு உஞ்சவர்த்தி பிராமணர். இங்க த்விஜ சப்தம் பிரயோகப்படுத்தப்படுறது ரொம்ப ஆச்சரியமா. த்விஜங்கிற சப்தத்துக்கு வேத பிராமணர்னு ஒரு அர்த்தம் உண்டு, பக்ஷின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா ரெண்டு பிறப்பு உடையவாளுக்கு த்விஜ சப்தம். ரெண்டு பிறப்பு எது அப்படின்னு, பக்ஷி முதல்ல ஒரு தடவை முட்டையா வருது, முட்டையில இருந்து திருப்பி ஒரு தடவை வெளியில வருது, ரெண்டு பிறப்பு அப்படிங்கறதுனால த்விஜ சப்தம் பக்ஷிக்கும் பொருந்தும். அத போல ஒரு உத்தம வேத பிராமணனுக்கு பிறப்பால ஒரு தடவை, உபநயன சம்ஸ்காரத்தால ஒரு தடவை அப்படிங்கறதுனால த்விஜ சப்தம் அங்க பிரயோகப்படுத்தப்படுறதுனாலயே ஒரு கால் இங்க த்விஜ சப்தத்தால சொல்லப்படுறவர் பக்ஷிராஜனான கருடனும். அங்க ஹனுமான் தானே, அங்க சிறிய திருவடியான ஹனுமான் அந்த கைங்கரியம் அணினால் அதனால பெரிய திருவடியா இருக்கிற கருடாழ்வார் தான் இங்க பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் மத்தியில தூது போறாரோ அப்படின்னு தோணும். தாயார் அந்த புறத்துல பரம சோக வியாக்குலப்பட்டு இப்படி தவிச்சன்னு உட்காண்டிருக்கா. அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தர் ஒரு கானம் பண்ணிட்டு அந்த அந்த புறத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். க்ஷேமம் கோரோ கோபால சந்ததம் கோபால கமல பிரமரி பவ மனச மதுசூதன கோபல கோபாலா கோபாலான்னு ஒரு பஜனை கேட்கறச்சு. இந்த ஊர்ல இப்ப யார பார்த்தாலும் சிசுபாலன விவாகம் பண்ணிக்கோ, சிசுபாலன விவாகம் பண்ணிக்கோ, சிசுபால சிசுபாலன்னு சப்தம் கேட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல யாரோ கோபாலான்னு பாடிட்டு வராளே, யாரோ என் பிராணபதியினுடைய நாமத்தை பாடிட்டு வராளே அப்படின்னு தாயாருக்கு பரம ஆஸ்வாசமா இருந்துச்சு. அன்னைக்கு எப்படி ஹனுமான் சுந்தரகாண்டத்துல அந்த விருட்சத்துக்கு மேல உட்காந்து ராமகதையை பாடுறதே தாயாருக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டதோ அந்த சந்தோஷம். அவளேதானே ருக்மிணியா அவதாரம் பண்ணியிருக்காள். அந்த உஞ்சவர்த்தி பிராமணர் அப்படியே உள்ள பிரவேசிக்கிறார். அந்த சாதுவுக்கு பாத பூஜைகள்லாம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்து தன்னுடைய சிரசில புரோக்ஷிச்சுண்டு அப்படியே கை குவிச்சுண்டு அவரை பார்க்கிறா. கண்கள்ல தாரதாரியா ஜலம். அந்த சாது கேட்கிறார், அம்மா உன்னை பார்த்துட்டா மகாலட்சுமி ஸ்வரூபினியா இருக்கே, ஆனா உன்னுடைய முகம் வாடி இருக்கே, பிரசன்னமா இருக்க வேண்டிய உன்னுடைய முகாரவிந்தம் வாடி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அங்க தாயார் சொல்றா, என்னுடைய சித்தத்தை கண்ணன் இடத்துல பறி கொடுத்துட்டேனா, கண்ணனையே பிராணபதியா வரிச்சுட்டேன், ஆனா என்னுடைய அண்ணா ருக்மி என்ன சிசுபாலனுக்குன்னு பேசி முடிச்சுட்டான், லக்ன பத்திரிகை உள்பட எழுதி ஆயிடுத்து, ஆச்சு கொஞ்ச நாள்ல விவாகம், என்னுடைய சித்தத்தை போய் பகவான் இடத்துல யார் தெரிவிப்பார்? பகவான் வந்து என்னை கைப்பிடித்து கூட்டிட்டு போவானா? கைத்தலம் பெற்ற கணாக்கண்டேன் தோழி, ஒரு காளை புகுத கணாக்கண்டேன் தோழி, பொறிமுகம் தொட்ட கணாக்கண்டேன் தோழி, அம்மி மிதிக்க கணாக்கண்டேன் தோழி அப்படின்லாம் ஆண்டாள் பாடுறாளே. ஆண்டாள் கனவு கண்டாள், கனவு கண்டாள்னா அது கனவு இல்ல, அது உலகத்துக்கு சொல்லணும்னா அது ஒரு சொப்னம்னு தான் சொல்லி ஆகணும். அது சொப்னம் இல்ல, திவ்யமான அனுபூதி. அவளுக்கு பெருமாள் முன்னாடியே சொல்லிவிட்டார், தான் எப்படி வந்து அவளை கைத்தலம் பற்றி விவாகம் பண்ணிட்டு கூட்டிட்டு போக போறேன் அப்படிங்கறத சூச்சனை பண்ணிவிட்டார் முன்னாடியே. அவள் எப்படி அவளுக்கு தரிசனம் ஆச்சோ அப்படியே விவாகம் பண்ணிட்டு கூட்டிட்டு போறார் பெருமாள். சத்தியம்தானே அது. ஆனா யாராவது போய் பெருமாள் இடத்துல தெரிவிக்கணுமே என்னுடைய உள்ள கிடக்கையே. அவர் சொன்னார், ஏன் கவலைப்படுறேன், லக்ன பத்திரிகை தானே எழுதியிருக்கா, கல்யாணம் நடக்கலையே, கல்யாணத்துல மேடையில நீ மேடை ஏறிட்டா கூட விவாக மேடையில வந்து கூட உன்னை கைத்தலம் பற்றி கூட்டிட்டு போயிடுவார் பெருமாள். ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்ம பெருமாளை வரிக்கிறதுக்கு முன்னாடி பெருமாள் நம்மளை வரிச்சுட்டார், அதுதான் சத்தியம். ஒரு ஜீவனா பெருமாள்கிட்ட போயிட முடியாது. பகவானிடத்துல ஒரு ஜீவன் போகணும்னா முதல்ல அந்த ஜீவனோட தலையில பகவான் அக்ஷத போடணும், இந்த ஜீவன் என்கிட்ட வரட்டும் அப்படின்னு பெருமாள் வரிச்சாதான் நம்ம பகவானை நோக்கி போக முடியும். அப்படிதான் உபனிஷதே சொல்றது, யமை வைஷ பிரணுதே தேனலபியா,
யார் தலையில பகவான் அக்ஷதை போடுவானோ அந்த ஜீவன் தான் பகவானை நோக்கி திரும்புவான், அவனுக்கு தான் பக்தி சித்திக்கும், அவன் தான் பகவானை நோக்கி போவான். அதனால உன்னுடைய சித்தத்துல நீ கோபாலனை வரிச்சிருக்கேனா, அதற்கு காரணம் கோபாலன் உன்னை வரிச்சுட்டான், இப்ப பகவான் உன்னை வரிச்சுட்டானோ, அப்புறம் உன்னை பகவானை மீறி தூக்கிட்டு போறதுக்கு யாருக்கு சாமர்த்தியம்? அதனால உன்னுடைய உள்ள கிடக்கைய ஒரு சந்தேஷமா எழுதி என்னிடத்துல கொடு, அதை கொண்டு நான் துவாரகாதீசனான பகவான் இடத்துல சேர்ப்பிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லவே ஆச்சரியமா தன்னுடைய ஹிருதயத்தையே கொட்டி ஏழு ஸ்லோகங்களாக ரொம்ப ஆச்சரியமான ஒரு சந்தேஷத்தை தாயார் எழுதுறார். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஷுண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரை ஹரதோங்கதாபும் ரூபம் த்ருஷாம் த்ருஷிமதாம் அகிலாத்தலோந்திரமிணாமீராத்மீராபதிலீரம் ஆச்சரியமான ஏழு ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகத்துல கூப்பிடுறதையே ரொம்ப அழகா புவனசுந்தர அப்படின்னு கூப்பிடுறான். இதுவரைக்கும் கோபிகைகள்லாம் ஷியாமசுந்தரான்னு கூப்பிட்டு இருந்தா தாயார் புவனசுந்தரான்னு கூப்பிடுறா. காரணம் என்னன்னா பிருந்தாவனத்துக்கு மட்டுமே தெரிஞ்சின்றிருந்த அந்த சௌந்தர்யம் இன்னைக்கு பிரபஞ்சத்துக்கே தெரியற மாதிரி ஆயிடுச்சு, பிரபஞ்சமே கொண்டாடுற சௌந்தர்யமா போயிடுச்சு. புவன சுந்தராங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா புவனத்திலேயே சுந்தரம்னு அர்த்தம் இல்ல, புவனத்திலேயே இவன் ஒருத்தன் சுந்தரன் அப்படின்னு விட்டா என்ன அர்த்தம்னா அங்க உலகத்துல காண கிடைக்கிற அழகுகள்ல இது சிரேஷ்டமான அழகுன்னு ஆயிடும், அப்படின்னா அதோட இதுவும் ஒண்ணுன்னு ஆயிடும், அப்படி கிடையாது. புவனமே எவனால சுந்தரமா இருக்கோ அந்த சௌந்தர்யம் அர்த்தம். இந்த புவனத்துல எல்லாம் சுந்தரமா இருக்கும் இல்ல, எதுவுமே சோபையோட இருக்கு, எதுலயும் ஒரு தேஜஸ் தெரியறது. ஒரு மலர்னா அதுல இருக்கிற ஒரு சோபை, ஒரு ஒரு பழம்னா அதுல இருக்கக்கூடிய ஒரு மாதுரியம், ஒரு மரம்னா அதுல இருக்கிற ஒரு சோபை, ஆகாசம்னா அதுல இருக்கிற சோபை, ஜலம்னா அதுல இருக்கிற ஒரு ரசம் அப்படின்னு இந்த புவனத்துல எதெல்லாம் ரசமா இருக்கோ, எதெல்லாம் மதுரமா இருக்கோ, எதெல்லாம் இல்லையா சுந்தரமா இருக்கோ, அதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற சைத்தன்யம்னு அர்த்தம். அவன் உள்ள பிரவேசிச்சிருக்கான், அவன் சைத்தன்யமா உள்ள பிரவேசிச்சிருக்கிறதுனால எல்லாம் சுந்தரமா இருக்கு, எல்லாம் மதுரமா இருக்கு, அதனால புவன சுந்தர. தாயார் சொல்றா என்ன கைத்தலம் பற்றி கூட்டின்னு போகிறதுல கொஞ்சம் கூட டிலே பண்ணவே பண்ணிவிடாது, எந்த வேகத்துல நீ வரணும்னா அன்னைக்கு பிரஹ்லாதனுக்கு தூண புலந்துண்டு எந்த வேகத்துல வந்தையோ அந்த வேகத்துல வரணும். பிரஹ்லாத பயவிதர பரம யோகி பவன பிரஹ்லாத பய விதர பரமயோகி பவன புவ நர. அன்னைக்கு பிரஹ்லாதனுக்கு வந்த வேகத்துல வரணும், ஆனா அந்த ரூபத்தோட வந்து விடக்கூடாது, நிருசிம்ம ரூபத்துல வந்து விடாதே. ஜெகன்மோகன சுந்தரா காரணா அவேற்பட்ட ஜெகத்தையே மோகிக்க பண்ணக்கூடிய அந்த திவ்ய சுந்தர ரூபத்தோட நீ வரணும் அப்படின்னு பகவானிடத்துல பிரார்த்திச்சுக்கிற. மேல அழகா சொல்ற, என்னுடைய சித்தமானது அபத்திரப்பம், கொஞ்சம் கூட லஜ்ஜையே இல்லாதபடி உன்னை நாடுறதே அப்படின்னு விட்டா ஒன்ன ஆராதிக்கிறதுக்கு லஜ்ஜையே படப்படாது. விசிறிஜ லஜ்ஜாம் யோதிதே மன் நாமானி நிரந்தரம் குலகோட்டி சமாயுக்தோ லபதே மாமகம் பதம். பகவத் பஜனம் பண்றதுக்கும் பகவன் நாம கீர்த்தனம் பண்றதுக்கு லஜ்ஜை படப்படாது. என்னடா அது, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெண் லஜ்ஜை இல்லாமல் ஒரு கடுதாசி எழுதுறாளே நினைக்காதே, ஒன்ன தவிர எனக்கு கதி கிடையாதே, இவர மாதிரி ஒருத்தர் இருக்கார் வேணும்னா இவரை விட்டுட்டு அங்க போயிடலாங்கிறதுக்கு ஒன்ன மாதிரி இன்னொருத்தர் கிடையவே கிடையாது. சரி, ஒன்ன விட ஒருத்தர் ரொம்ப பெரியவரா இருக்கார், இவரை விட்டா பேசாம அங்க போயிடலாம்னா ஒன்ன விட பெரியவனும் யாரும் கிடையாது, ஒன்ன விட்டா எனக்கு கதியும் கிடையாது. ஆக எனக்கு கதி கொடுக்கணும், ஆனால் நீதானே கதி கொடுக்கணும், நீதானே அபயம் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இந்த கடிதாசியில சொல்லி மேல சொல்றா. என்ன சிசுபாலனுக்குன்னு பேசுறது எப்படி இருக்குன்னா, சிங்கத்தோட இறைய ஒரு நரி கவிண்டு போச்சுன்னா எப்படியோ அப்படி இருக்கு.
கோமாயுவன் மிருகபதேர் வலிமங்குஜ. ஹரினா சிங்கத்துக்கும் ஹரின்னு பேரு, உனக்கும் ஹரின்னு பேரு. என்ன போய் ஒரு சிசுபாலன் கைத்தலம் பற்றதுங்கிறது எப்படின்னா, சிங்கத்தோடைய இறைய ஒரு நரி கவிண்டு போறது போல. காணிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப அப்படின்னு ஆண்டாளும் இந்த விஷயத்தை அழகா எடுத்து சொல்றான். நூறு ஜென்மம் ஆனாலும் உனக்காட்படுவேன், சிசுபாலனுக்கு கழுத்த நீட்டுடுவேன்னு நினைக்காதே. காங்கேதவ பிரசாரம் கல்பிதா கிளவே, காங்கேதவ பிரசாரம் கல்பிதா கிளவே, காங்கேதவ பிரசாரம் தரணி மண்டல திலக தாபச ஜனதரக, தரணி மண்டல திலக தாபச ஜனதரக பரிஜன சுக கரக. கேதவ பிரசாரம் கல்பிதா கிளவே, கேதவ பிரசாரம். இந்த சந்தேசத்தை வாங்கிண்டார் அந்த பிராமணோத்தமர். இங்க மறைஞ்சார், துவாரகையில தோன்றினார். யோகீஸ்வரரா இருக்கார் அவர், அதனாலதான் கருட பகவானோ அப்படின்னு பெரிவாள்லாம் ஒரு பாவம் சொல்லுவா. அந்த இடத்துல பகவான் ஓடோடு போய் அந்த சாதுவை சுவாகதம் பண்ணி அவருக்கு அர்க்கபாத்தியங்கள்லாம் கொடுத்து, ஆச்சமணியங்கள்லாம் கொடுத்து, அவருக்கு ஆசனம் கொடுத்து கை கட்டிண்டு பகவான் கேட்கிறார், உங்களை போன்ற பெரியவர்கள்லாம் எந்த லாபத்தையும் உத்தேசிச்சு ஒருத்தர் இடத்துல போகிறவா கிடையாது. திரிலோகத்தை கொடுத்தாலும் கூட நீங்க சீன தள்ளிடுவேள். உங்களை போன்ற அகிஞ்சனாளான சாதுக்கள்லாம் ஸ்வரூபத்திலேயே திருப்தி உடையவர்களா இருக்கக்கூடியவர்கள், பக்தியிலேயே திருப்தி உடையவர்களா இருக்கக்கூடியவர்கள். அடியேனத்தடி பெரிவா வந்திருக்கீங்களே, அடியேன் என்ன பண்ணணும் அப்படின்னு ரொம்ப வினயத்தோடு பகவான் அந்த சாது உபச்சாரம் பண்ணி கேட்கறான். அந்த சாது சொல்றார், ருக்மிணி பிராட்டி விதர்ப தேசத்து ராஜகுமாரி, உன்னிடத்திலேயே தன் சித்தத்தை பறிகொடுத்துட்டா அப்பா, உன்னையே பிராணபதியா வரிச்சுட்டா. ஆனா அவளுடைய அண்ணன் ருக்மி அவளை சிசுபாலனுக்குன்னு பேசி லக்ன பத்திரிகை உள்பட எழுதி விட்டான். முகூர்த்தம் நெருங்கிறது. ருக்மிணி உன்னிடத்துல இந்த சந்தேசத்தை கொடுக்கும்படியாக சொல்றா அப்படின்னு சொல்லி அப்படி அந்த சந்தேசத்தை கொடுக்கிறார். அதுல தாயார் எழுதியிருக்கா, கல்யாணத்துக்கு முந்தின நாள் நான் குலதெய்வமா இருக்கக்கூடிய பார்வதியினுடைய சந்நிதிக்கு போய் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன நான் வருவேன், என்ன கல்யாண மண்டபத்துக்கு அழிச்சுட்டு போறதுக்கு அத்தனை பேரும் காத்துன்னு இருப்பா. அந்த சமயத்துல அத்தனை பேருக்கும் மத்தியில கம்பீரமா வந்து உங்க ரதத்துல என்ன தூக்கிட்டு போகணும் அப்படின்னு எழுதியிருக்கா. இத சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பிச்சதோட மட்டும் இல்ல, ருக்மிணியாவே மாறி அந்த கடுதாசி அவரே படிச்சாராம். ருக்மிணி பாவத்துல படிச்சாராம். பகவானுக்கே கண்ட தாரதாரியா ஜலம் வந்துடுத்து, இவ்வளவு பக்தியா அப்படின்னு பகவானே சந்தோஷிக்கிறான். உடனே தன்னுடைய நான்கு குதிரைகள் பூட்டின ரதத்துல பகவான் அந்த சாதுவை கூப்பிட்டு பகவான் கிளம்புறான். அந்த ரதம் எந்த வேகத்துல ஓடுமா, பகவானுடைய மனசங்கல்பம் எந்த வேகமோ அந்த வேகத்துக்கு ரதம் ஓடுமா. அந்த ரதம் போய் விதர்ப தேசத்தோட எல்லையில நின்னுது, தாருக சாரதியினுடைய ரதம். அப்படி பகவான் அந்த பிராமணோத்தமரை பார்த்து சொல்றான், நான் வந்துட்டேங்கிற சமாச்சாரத்தை ருக்மிணிக்கு தெரிவிங்கோ, அப்பதான் அவ ஆஸ்வாசத்தோட இருப்பா. அவள் சொன்னபடி தக்க சமயத்துல அவள் அழிச்சுண்டு போயிடுவேன்னு சொல்லிடுங்கோ அப்படின்னு சொல்லவே அவர் ஓடோடி வந்து சொல்றார், மாபாலே உருச்சாம் மஞ்சு தரலே பாதவேஷோருசீதேஷ்ரீமன் பசுதேவ சனகாதிமுனி கிள நூ பெருமாள் வந்துட்டாருங்கிறத இந்த செய்தியை கொண்டு போய் தாயார் இடத்துல சேர்க்கிறார் அந்த பிராமணோத்தமர். தாயார் கை குவிச்சு அவரை சேவிச்சு, பிரியம் அன்யன் நாமசா, அவரை விழுந்து சேவிச்சுட்டு சொல்றா, நீங்க பண்ற உபகாரத்துக்கு நான் என்ன பிரதி பண்ண போறேன் அப்படின்னு தாயார் சொன்னா. அடுத்த நாள் காலம்பர சர்வாலங்கார பூஜிதையாக தாம் தேவமோகினி சுமத்யம குண்டல மண்டித ஷபம்பர் பிதரத்ன மேகலம் ஜக்ஸ்தனிம்
குண்டல சங்கிதே ஏ க்ஷண சுசிஸ்மிதாம் பிம்பஃபலாதரத்யுதி சோணாயமான விஜகுந்த குத்மல பத சலந்தி கனகம் சகாமினி சிஞ்சக்கல ரூபுர தாமசோபினா. சர்வாலங்கார பூஷிதையாக தாயார், அன்னைக்கு சகிகள் புடை சூழ பார்வதியினுடைய சந்நிதிக்கு போய் அங்க அம்பாளை சேவிக்கிறார். நமஸ்யே துவாமிகே பீட்சம் ஸ்வசந்தா நயுதாம் சிவான் பூயாத் பதிர்மே கோவிந்தா கிருஷ்ணஸ்ததனுமோததாம். நீ எப்படி பரமேஸ்வரனையே பதியா கொண்டவளா இருக்கியோ அத போல எனக்கும் கோவிந்தனை பதியா கூடுன்னு அம்பாளை பிரார்த்திச்சுட்டு அங்க இருக்கிற சுமங்கலிகளுக்கெல்லாம் தாம்பூலங்கள்லாம் கொடுத்துட்டு வெளியில வரா. அங்க பார்த்துட்டா அத்தனை பேர் நின்று இருக்கா ஜராசந்தாதிகள்லாம். தாயார் தன்னுடைய தலையை கோதி விட்டுக்கிற வியாஜத்துல அப்படி தலையை தூக்கி பார்த்தா அங்க பார்த்தா பகவான் நின்று இருந்தாரா. ததிர்ஷே அச்சுதம் சா சாததர்ஷ குரு ஹர்ஷவசம் அப்படின்னா கல்யாண அஷ்டபதி அப்படிதானே ஆரம்பிக்கிறது இல்லையா. ஹரிய பார்த்தால் பகவான் ஓடோடி வந்தான், ரதத்துல வந்து அவளை அப்படி தூக்கி வாரி தன்னுடைய வாம பாகத்துல கட்டிண்டு அப்படி மின்னல் வேகத்துல பகவான் கிளம்பிட்டான். ஜராசந்தாதிகள்லாம் மோகிச்சு போறா இதை பார்த்துட்டு. ருக்மி பின்னோட துரத்திண்டு போனான். பகவான் ருக்மிய தோற்கடிச்சான் யுத்தத்துல, வதம் பண்ணவே போயிட்டான். ஆனா தாயார் பிரார்த்திச்சுண்டா என்னுடைய அண்ணாவை கல்யாண சமயத்துல வதம் பண்ண வேண்டாம்னு பிரார்த்திச்சுக்கவே ருக்மிய அப்படியே விட்டுட்டு பகவான் துவாரகா நகரத்துக்குள்ள போய் ருக்மிணிய வசுதேவ தேவகி கிட்ட காண்பிக்கிறான். இவள் தான் உங்க நாட்டு பொண்ணு, இதுவே விவாகம் தான் க்ஷத்ரியாள்ல. ஏன்னா ஒரு ஸ்திரீய வீரசாகசம் பண்ணி அழிச்சுண்டு வந்துடுறதே விவாகம், ராட்சச விதான விவாகம்னு பேர். ஆனாலும் வசுதேவ தேவகி ஆசைப்படுறா அந்த விவாகம் யசோக்தமா நடக்கணும்னு. அதனால துவாரகா நகரத்துல சகசிரஸ்தம்ப மண்டபம் நிர்மாணம் பண்ணி ரொம்ப ஆச்சரியமாக ரத்ன வைர வைடூரியங்கள் ஸ்தம்பங்களா இழைக்கப்பட்டு மாணிக்கப்படிகள்லாம் அமைச்சு ரத்ன சிம்மாசனத்துல பகவானும் தாயாரும் விட்டிருக்க யதோக்தமா விவாகம் நடக்கிறது. பகவான் பீஷ்மக சுதாமேவம் நிர்ஜித்ய பூமி புறமானிய விதிவது உபயமே குருத்வக நிலமேக நிபகரம் பலக சமரஜலம் நிலமரணுதோபாலகம் நீலகாந்தம் ஆலோகேரு மினி கல்யாண கோபாலம் ராதா கல்யாண மாதவம். பகவான் ருக்மிணி சகித துவாரகாதீசனா கல்யாண கிருஷ்ணனாக பகவான் சோபிக்கிறான். ரொம்ப விசேஷமா தரங்கத்துல நாராயண தீர்த்தர் கல்யாணத்தை பாடுறாரு. ஸ்தாலி பாக்கம் உபாசனம் ராஜஹோமம் உள்பட பகவான் ரொம்ப யதோக்தமாக கர்க்க பிரமுகாதிகள்லாம் அந்த வைவாக பிரக்ரிய வைவாகிக பிரக்ரிய என்ன உண்டோ அதை பண்ணி வைக்க யதோக்தமா எல்லாத்தையும் சாங்கோபாங்கமாக பகவான் அனுஷ்டிச்சு துவாரகையில பகவான் ஷயப்பதியாக துவாரகாதீசனாக கல்யாண கிருஷ்ணனாக சோபிக்கிறான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான கட்டம். நவநீத சோரயனே கோபிக கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. ருக்மணி கல்யாணம் இசை பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், பி ஞானதேவ் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.